வணக்கம்ங்க. 700 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பரான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. கல் தூணு முன்னாடி திண்ணை வச்சு ரெண்டு திண்ணைக்கு கீழே ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி பிரமாதமாக வடிவமைச்சிருக்காங்க. 1970-60களிலாம் பார்த்தீங்கன்னா தொட்டிக்கட்டில் வீடுக்கு இந்த மாதிரி திண்ணை வச்சு உள்ளே வந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் வீடு, 700 ஸ்கொயர் ஃபீட்லேயே இவ்வளோ ஒரு அழகான, அதாவது வந்து நம்ம ரசிச்சு ரசிச்சு சரியான திட்டமிடல் இருக்கும்போது இடம் முக்கியமல்ல, வீடு கட்டுற அளவு முக்கியமல்ல, எப்படி நம்ம ரசிச்சு கட்டுறோம், கட்டுமான பொருள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த வீடு இருக்குதுங்க. இப்போ தான் ஈரோடு நந்தா ஸ்டான்ஸ்க்கு வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல தகவல் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டான்ஸில் பதிவு பண்ணலான்னு இருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது, மறக்காமல் போய் நம்ம ஈரோடு நந்தா ஸ்டான்ஸ் வீடு கட்டணம் ஆகி போச்சுன்னா இந்த மாதிரி நிறையா வீடுகள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இப்போ 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் வீடு பார்த்தலாம் வாங்க. ரெண்டு தலைவாசல் வச்சு மிக சிறப்பான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பழைய மாதிரியே, அதாவது வந்து 1950-60களில் இந்த மாதிரி ரெண்டு தலைவாசல் வச்சு கட்டுறது நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதே மாதிரி தான் இவங்க வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு தலைவாசல் வச்சு பிரமாதமாக கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டுறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியல் டெக்கரேஷனுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தாங்க வீட்டு முகப்பாகட்டுங்க, வீட்டுக்கு உள்பகுதியாகட்டும், பின்னாடி வீட்டுக்கு வெளிப்பகுதியாகட்டும், எல்லாமே இன்டீரியல் ஒர்க் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டலான் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதாவது இந்த இன்டீரியல் ஒர்க் வந்து உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குங்க. வீடு வந்து அளவு வந்து சிறுசோ பெருசோங்க, நம்ம நினச்ச மாதிரி கட்டும்போது வந்து நிச்சயமாக நம்ம மனசில், அதாவது நம்ம கனவு இருக்கிற வீடு வந்து நிச்சயமாக நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிங்க. இது முன்னாடி கிரானைட்டுங்களா சார்? கிரானைட்டுங்க. இது ஃபுல்லா தூண் வந்து கல்லுங்க. கல்லுங்க. மொத்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருங்க? 700 ஸ்கொயர் ஃபீட். முன்னாடி திண்ணை மட்டுங்க. இந்த திண்ணை வந்து 16 16 அடி நீளம், 6 அடி அகலங்க. சேம் அந்த பழைய காலத்து நீட்டாகவே இருக்குது இல்லைங்களா? ஸ்டெப்ஸ் உள்ளே உள்ளே இறக்கி வச்சுருக்கிறீங்க. உள்ள ஹாலுங்க? ஹால் வந்து 17x11 இந்த கல்லு இது கிரானைட்டுங்க. இந்த ஜனல் எவ்வளோ வருதுங்க? கிழவர் ஜனல் 6x6. டைல்ஸ் இல்லைங்க, எதுவுமே பழைய பழைய தர அப்படியே. எட்டுக்கு பத்து, எட்டுக்கு பத்துங்க. ஆமாம். பெட்ரூம் என்ன அளவு வருதுங்க? 16x10.
பிரமாதமான ஒரு வீட்டை பார்த்துருப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ இடம் வச்சிருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள சரியான திட்டமிடல் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை நம்ம கட்ட முடியும். மீண்டும் நல்லத ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். மறந்துருப்பீங்க, லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. மீண்டும் நல்லத ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.